தமிழகத்தின் இதய பகுதியில் அமைந்திருக்கும் வரலாற்று புகழ்பெற்ற நகரம் திருச்சிராப்பள்ளி. சின்ன ரோமாபுரி என்றழைக்கப்படும் அளவு கிறிஸ்துவ மக்களை தன்னகத்தை கொண்ட பெருமையும் திருச்சிக்கு உண்டு. திருச்சியின் பெயரை உலகெங்கும் உச்சரிக்க வைத்து இந்நகரின் தனி பெருமைகளில் ஒன்றாக திகழ்ந்து கல்வியிலும் சமூக பணியிலும் மாற்றுத்திறனாளர்களுக்கும் தனது தன்னிகரற்ற சேவைகளால் தனி முத்திரை பதித்து வருகின்றது திருச்சி புனித அன்னாள் சபை. வாழ்வில் எளிமை, வறியவர்க்கு பணி என்ற விருது வாக்கோடு 157 ஆண்டுகளுக்கு முன்பு ஒளிரத் துவங்கிய புனித அன்னாள் சபை என்னும் தீப ஒளியின் நின்று பிறந்த நம்பிக்கை வெளிச்சக் கீற்றுதான். புனித ஜான் டி பிரிட்டோ தொழிற்பள்ளி. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற தத்துவம் பிரயோடி கொண்டிருந்த காலம் அது. 1904 ஆண்டு சபையின் தலைமை சகோதரியாக அன்பின் உருவாக திகழ்ந்த அன்னை அக்னஸ் மேரி அவர்களின் மனதில் ஆண்டவர் முகிழ்வித்த பெண்களுக்கு தொழிற்கல்வி என்னும் சிறு விதையே ஒன்றாய் பத்தாய் 75 ஆண்டுகளாய் கனி தந்து கொண்டிருக்கின்ற புனித ஜான் டி பிரிட்டோ தொழிற்பள்ளி எனும் ஆலமரம். வைர விழா காணும் இப்பள்ளியினை உருவாக்கும் தனது எண்ணத்தை செயலாக்க அன்னை அக்னஸ் மேரி 1909 ஆண்டு சகோதரி இஸ்பிரித்து சாந்து மேரி மற்றும் சகோதரி மரிய ரோசம்மாள் ஆகியோரை மெங்களூருக்கு அனுப்பி நெசவு தொழிலை கற்றுவரச் செய்தார். அவர்களைக் கொண்டு 1910 ஆண்டு திருச்சியில் புனித அன்னாள் சபை கன்னியர் இல்ல வளாகத்தில் புதிய நெசவு தொழில் கூடத்தை உருவாக்கினார். தங்களுக்கும் தங்களது பராமரிப்பில் வாழும் பெண்கள் மற்றும் வளர்ப்பு குழந்தைகளுக்கும் உடைகள் தைக்க தேவையான எல்லாவித துணிகளையும் தங்களது நெசவு கூடத்திலேயே நெய்து தயாரித்தார்கள். 1914 ஆண்டு முதல் பகலில் நெசவு தொழில் செய்வோருக்கு இரவு வேளையில் கல்வி கற்கவும் வகை செய்தார்கள். புனித ஜான் டி பிரிட்டோ தொழிற்பள்ளியின் மறக்க முடியாத ஆண்டாக 1940 ஆண்டு அமைந்தது. தலைமை அன்னை மதர் ரெஜினா மேரி அவர்களின் அயராத முயற்சியினால் நெசவு கூடமானது நெசவு தொழிற்பள்ளியாக நிரந்தர அங்கீகாரம் பெற்றது. அக்கா மரிய செல்வமும் திரு லூர்து சாமியும் பள்ளியின் முதல் ஆசிரியர்களாக பெருமை பெற்றார்கள். 1946 ஆண்டு தையல் தொழில் பள்ளியும் இவ்வளாகத்தில் துவங்கப்பட்டது. இங்கு ஊசி வேலை, உடை தயாரித்தல் மற்றும் சித்திர தையல் ஆகியவை கற்றுத்தரப்பட்டது. பள்ளியின் அடுத்த பெருமையாக இந்திய திருநாடு சுதந்திரம் பெற்ற 1947 ஆண்டு லோவர் கிரேட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான தென் தமிழகத்தின் ஒரே தேர்வு மையமாக தேர்வு செய்யப்பட்டு நியமனம் பெற்றது பெருமைக்குரியது. அன்று துவங்கி இன்று வரை அரசு தேர்வு துறையின் தொழில்நுட்ப தேர்வு மையம் என்ற பெருமையை தொடர்ந்து தக்கவைத்துள்ளது. 1955 ஆண்டு முதல் தையல் ஆசிரியர்கள் பயிற்சி பள்ளி துவங்கப் பெற்றது. இதன் மூலம் பல நூறு ஆசிரியர்கள் உருவாக்கப்பட்டு தமிழகமெங்கும் சென்று பணியாற்றி பள்ளிக்கு பெருமை சேர்க்கின்றார்கள். நான் 2 வயது முதற்கொண்டே இங்கே வளர்ந்து வருகிறேன். நான் தாய் தகப்பனை பார்த்ததில்லை. எனக்கு எல்லாமே இந்த புனித அன்னாள் சபையினுடைய சிஸ்டர்ஸ் மூலமாக தான் வளர்ந்து படித்து இப்பொழுது எனக்கு அரசாங்க ஊதியத்தில் பணி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கின்றார்கள். என்னுடைய குடும்பத்திற்கு ஒளியேற்றி வைத்திருக்கின்றார்கள். 1962 ஆண்டு முதல் 1975 ஆண்டு வரை பொறுப்பில் இருந்த அருட் சகோதரி ராட்ரிக்ஸ் அவர்கள் நிறைய மாற்றங்களையும் வளர்ச்சிப் பணிகளையும் கொண்டு வந்தார்கள். நெசவு பள்ளி, தையல் பள்ளி என்ற இரண்டும் ஒன்றாக இணைந்த ஒரே பள்ளியாக தற்போதுள்ள ஒரே கட்டிடத்தில் இயங்க ஆரம்பித்ததும் இவர்கள் காலத்தில்தான். ரொட்ரி சமூக காலத்தில் தான்
டைங், அதாவது சாயம் நினைக்கிற தொழில், அப்புறம் அந்த பவர்லூம் வாங்கிறது, இதெல்லாம் ஏற்பாடானது. படிக்கிற மாணவிகளுக்கு பச்சை துணியில் வந்து யூனிஃபார்ம் நாங்கள் தான் முழுதாக நெய்து கொடுக்கணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் ரொட்டரி சம்மா தான் செய்தாங்க. அந்த ஸ்கூல்லையே ஒரு பகுதியில் ட்ராயிங், மியூசிக், அக்ரிகல்ச்சர், இந்த இதெல்லாம் இந்த பாடமெல்லாம் படிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்து பிள்ளைகள் அந்த இதையும் கற்றுக்கொண்டு வந்தாங்க. வருஷ வருஷம் நிறைய பிள்ளைகள் வந்து பரீட்சையில் தேறி முன்னேற்றம் அடைந்தாங்க. அதுக்கெல்லாம் காரணம் ரொட்டரி சம்மா தான். புனித ஜான் டி பிரிட்டோ தொழிற்பள்ளி தனது மணிமகுடமாக 1990 பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 50ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடியது. அப்போதைய திருச்சியின் ஆயர் மேதகு தாமஸ் பெர்னாண்டோ தலைமையேற்று விழாவினை சிறப்பித்தார்கள். 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு காலமாற்றத்திற்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் ஏற்ப தொழிற்பள்ளியில் மாற்றம் கொணர மத்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் கைவினைத்துறையின் மனித வள மேம்பாட்டு திட்டத்தில் சிறப்பு பொருளாதார உதவியுடன் கணினி மயமாக்கப்பட்ட சிறப்பான அதிநவீன இயந்திரங்கள் வாங்கி நிறுவப்பட்டது. தமிழகத்திலேயே இந்த இயந்திர வசதி உள்ள முதல் தொழிற்பள்ளி என்ற பெருமையும் பெற்றது. இதற்கு பெரிதும் உதவியவர்களில் மதர் ஜேவியர் மரியதங்கம், இயேசு சபை அருட்பணியாளர் ஜோ அருண் ஆகியோர் பெரும் பங்கு வகிக்கின்றனர். அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த பள்ளிக்கு என்ன உதவி வேண்டுமோ அதை செய்வதற்கு அருட் சகோதரி நிர்மலாவோடு இணைந்து நின்று செயல்பட்டேன். இதில் எனக்கு திருப்தி இருக்கிறது. ஒரு அற்புதமான பணியை, புனிதமான பணியை செய்து கொண்டிருக்கிறவர்களோடு தோள் கொடுக்கிற இந்த வாய்ப்பு இறைவன் எனக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். 100 நாள் வேலை கூலி விலைக்கு தான் சார் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த தினத்தந்தி விளம்பரத்தில் வந்து சான் பிரிட்டோ ஸ்கூலில் 4 மந்த்து HRP மூலமாக தையல் கற்றுத்தர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கேருந்து வந்தேன். அப்புறம் மேடத்துக்கிட்ட வந்து சொன்னேன், நிர்மலா மேடத்துக்கிட்ட. அவங்க வந்து என்னை இன்டர்வியூவில் தேர்ச்சி பண்ணி 4 மந்த்து தையல் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த காசு சைபண்டில் இருந்து எம்ப்ராய்டிங் மிஷினு, தையல் மிஷினெல்லாம் வாங்கி என்னோடய யூஸுக்கும் நான் அன்றைக்கி தையல் கற்றுக்கிட்டு இருக்கேன். மற்றவங்களுக்கும் தையல் கற்று இது துணி தச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இத்திட்டத்தின் கீழ் பல மாணவிகள் படித்து வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றார்கள். ஏழை எளிய மாணவிகளுக்கு சுய தொழில் புரியவும் வேலைவாய்ப்பினை பெறவும் உதவும் தொழில் கல்வியாக இது திகழ்கின்றது. புதிதாக 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் மத்திய வேலைவாய்ப்புத் துறையின் கீழ் அங்கீகரிக்கப்படாத சிறு குறு தொழில் முனைபவர்களுக்கு அவர்களது திறனை தகுதிப்படுத்தி மத்திய அரசு சான்றிதழ்களுடன் தொழிற்பயிற்சி வழங்கப்படுகின்றது. இத்திட்டத்தில் கணினி பயிற்சி, அழகுக்கலை, தையல், செயற்கை ஆபரணங்கள் செய்தல், பூங்கொத்து உருவாக்குதல், பெயிண்டிங் ஆகிய தொழிற்பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. செய்யறத பத்தி என்னென்ன விதவிதமான இதெல்லாம் கத்துக்கிட்டோமோ அது அத்தனை பேருக்கும் சொல்லி கொடுக்கறோம் நாங்க. அரசின் சுய தொழில் கடன் வசதிகளும் வேலை வாய்ப்புகளும் கிடைக்க பெற்று தங்களது வாழ்க்கையையும் குடும்ப நிலையையும் வளப்படுத்திக் கொள்கிறார்கள். அழகு பயிற்சிகளை படித்தேன். அது மூலியமா எங்க கிராமத்துல, பாலசமுத்திர கிராமத்துல வந்து நான் இந்த அழகு பயிற்சிகளை வந்து வச்சிருக்கேன். கிராமப்புற ஏழை எளிய மக்கள் ஆயிரக்கணக்கானோர் இங்கு பயிற்சி பெற்று தங்களுடைய வளமான வாழ்வு கண்டு கொண்டுள்ளனர் என்பது மிகையாகாது. மத்திய அரசின் சிறுபான்மை திட்டத்தின் கீழ் சிறுபான்மை மக்களும் பயன்பெறும் வகையில் மாத உதவித் தொகையுடன் கணினி மற்றும் தையல் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. வெளியில் போகும்போது நான் ஒரு டீச்சராக போவேன். வெளியில் போனாலும் பார்த்தீங்கன்னா என்னோட தன்னம்பிக்கையை நான் வந்து தனியாக இருந்து என்னோட சொந்த காலில் நிற்கலான்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு பெண்ணுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அந்த மாற்றம் இந்த சமூகத்தில் பெரும் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பள்ளி அதற்கு துணை போகிறது, துணையாக நிற்கிறது என்பது பாராட்டுக்குரியதாக அமைகிறது. மத்திய கிராமப்புற வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தீனதயாள் உபாத்யாயா கிராமிய கௌசல்யா யோஜனா
கிராமப்புற இளைஞர்கள் வேலை வாய்ப்புள்ளவர்களாக உருவாக்கப்பட கணினி, தையல், அழகு கலை பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. வீட்டிலேருந்து நானே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பியூட்டிஷன் கிளாஸ் படித்தனால நானே கிட்டெல்லாம் வாங்கி வீட்டிலையே நிறைய ஃபங்க்ஷனுக்கெலாம் போய் நானே ஃபேஷியல் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தேன். ப்ளஸ் இதனால் எனக்கும் வருமானம் கிடைக்குது, எங்கள் வீட்டுக்கும் நல்ல வருமானம் கிடைக்குது. DDUGKY திட்டத்தை செயல்படுத்திய முதலாம் ஆண்டிலேயே 2014-2015 திருச்சி மாவட்டத்தின் சிறந்த பயிற்சி நிறுவனம் என்ற விருதினை பெற்றுள்ளது. செல்வி வனிதா என்ற நம் பள்ளி மாணவி சிறந்த பயிற்சி பெற்றோருக்கான விருதினை பெற்று சிறப்பித்திருக்கின்றார். இந்த ஜான்டி விட்டோ ஸ்கூலில் படித்தேன். இங்கே வந்து படித்ததுனால நான் வந்து இங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே என்னை என்கரேஜ் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க வச்சாங்க. வெளியில் வந்து என்னால் குழந்தைய வச்சுட்டு வெளியில் வேலைக்கெல்லாம் போக முடியாது, அதனால் இங்கே படித்ததுனால நானே ரெண்டு மிஷின் தனியாக வாங்கி போட்டு கல்யாண பிளவுஸ் எல்லாம் தச்சு கொடுத்துட்ருக்கேன். டெய்லியும் 1500 சம்பாதிச்சுட்டு இருக்கேன். நன்றி நான் சொல்லுவேன், நீ செய்த நன்மைகள் ஒன்றுக்கும் என்னென்று நன்றி நான் சொல்லுவேன். எமது பள்ளி மாணவியருக்கு தொழில் கல்வியுடன் ஒழுக்கம் சார்ந்த கல்வியும் தன்னம்பிக்கையை உருவாக்கும் ஆளுமை பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகின்றது. பாடம் மட்டும் சொல்லித்தராமல் இங்கே எப்படியெல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும், சமூகத்தில் நம்ம எப்படியெல்லாம் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க. அதே போல மத நல்லிணக்கத்தை பேணும் வகையில் அனைத்து மத விழாக்களும் சிறப்பு வழிபாட்டுடன் கொண்டாடப்படுகின்றது. காலமாற்றத்திற்கு தாக்கு பிடித்து இன்று கணினியை பயன்படுத்த அத்தியாவசியமாய் இருக்கும் தட்டச்சு பயிற்சி நமது பள்ளியில் வழங்கப்பட்டு வருகின்றது. மாணவியரின் ஆற்றலை மேம்படுத்த கலை சார்ந்த போட்டிகளும் நடத்தப்பட்டு படைப்பாற்றல் திறன் மேம்பட ஊக்குவிக்கப்படுகின்றார்கள். உன்னால் முடியும் பாப்பா, இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலந்துக்கிற மாதிரி எல்லா பார்ட்டிசிபேட்டும் பண்ணுறான். இங்கே வந்து சிஸ்டர்ஸும் டீச்சர்ஸும் எல்லாரையுமே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்ற நம்பிக்கையும் அவங்க வந்து உருவாக்குறாங்க. கைத்தொழில் படிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது, அவளோட ஃபியூச்சர் நல்லாயிருக்கும்னு அம்மா அப்பாவும் நம்பினாங்க. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு இந்த கோர்ஸு. இந்த மாதிரி லைனில் வர்றதுக்கு தான் நானும் ஆசைப்பட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீட்டுக்கு போனப்போ ஸ்டிச் போட ஆரம்பித்த பற்றிலாம் எம்ப்ராய்டிங் பற்றி அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த ஸ்கூலில் படிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அர்ப்பணிப்பு உணர்வுடன் இப்பள்ளியில் பணியாற்றும் அருட் சகோதரிகளும் ஆசிரிய பெருமக்களும் மாணாக்கர்கள் மனதில் நம்பிக்கை ஒளியேற்றும் நல்முத்துக்களாக திகழ்கிறார்கள். ஒரு ஏதோ ஒன்று இழந்த மாதிரி தான் வருவாங்க. எங்ககிட்ட வந்து படித்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் வந்து அவங்க இங்கேருந்து போகிறப்பே நல்லா அவங்களோட பிரைட்னஸ் நல்லா தெரியும் எங்களுக்கு. அது இல்லாமல் வெளியில் நாங்கள் பார்க்குறப்ப அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் வேலை பார்க்குறப்ப அது எங்கள் பள்ளிக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அதை சொல்லி கொடு அந்த இடத்துலேருந்து நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இங்கே வந்து சேர்ந்தப்போ எனக்கு கொஞ்சம் எம்ப்ராய்டரி தெரியும். ஆனால் இங்கே வந்து சேர்ந்தப்போ பல வகை வகையான எம்ப்ராய்டரி எப்படி போடுறது, எப்படி ட்ரெஸ் மேக் பண்ணுறது, தானாக எப்படி ஒருத்தவங்களை அளவெடுத்து ட்ரெஸ்ஸு தைக்கிறது என்பதை பற்றி நான் கற்றுக்கிட்டேன். இந்த நாள் வரைக்கும் வளர்ச்சி அடைந்தது போல் இனியும் வளர்ச்சி அடைய நான் டெய்லியும் இறைவனிடம் வேண்டுகிறேன். பள்ளியின் செயல்பாட்டினை ஆய்வு செய்திட வருகை தந்திட்ட உயர்கல்வி அதிகாரிகள் மனமகிழ்வுடன் உளப்பூர்வமாய் அதிகாரப்பூர்வமாய் பாராட்டினை பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த தொழில் பயிற்சி பள்ளியில் படித்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள்
மற்றும் மாணவிகள் தங்களுடைய பயிற்சியை முடித்து தங்களுடைய எதிர்கால வாழ்வை ஒரு சிறப்பான நிலையை அடைவதற்கான வழியை எடுத்திருக்கிறார்கள். இந்த தொழில் பயிற்சி பள்ளி அதற்கான வழிவகைகளையும் முழு முயற்சியையும் இத்தனை ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்று கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். திருச்சியில் மையம் கொண்டு தன்னிகரற்ற தொழில் கல்வி சேவையால் தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி வாழ்வு மலரச் செய்த நமது புனித ஜான் டி பிரிட்டோ தொழில் பயிற்சி பள்ளி இன்று தனது 75ஆம் ஆண்டு வைர விழாவினை உங்களுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. சமூகத்தில் எப்படி ஃபேஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க. நல்லா கலைத்திறன்லாம் அதிகமாக கற்றுக் கொடுத்தாங்க, தைரியத்தை கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு இந்த பள்ளியில் படித்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ சமூகத்துலேயும் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறதுக்கு எனக்கு இந்த பள்ளி நல்லா ஊக்கம் கொடுத்து ஆதரவு கொடுத்தாங்க. இந்த நிறுவனத்தின் அசூர வளர்ச்சிக்காக உழைத்த அனைத்து சகோதரிகளையும் ஆசிரியர்களையும் நான் மனமார பாராட்டுகின்றேன். எமது மூத்த சகோதரிகளின் கனவு இந்த நிறுவனத்தின் வழியாக நனவாகி கொண்டிருப்பதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிறுவனத்தை நாடி வருகின்ற அத்தனை பேருக்கும் அத்தனை பெண்களுக்கும் இது ஒரு விடியலாய் விளங்க வேண்டும் என நான் பாராட்டுகின்றேன். இந்த பள்ளியில் படித்து இந்த பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றிய நான் இன்னைக்கு இந்த பள்ளியை நிர்வகிக்கின்ற ஒரு பணியை சபை கொடுத்துருக்குன்னா அதை மகிழ்ச்சியோடு செய்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய ஏழை எளிய மக்கள் வர்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றது தான், அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஒரு தன்னம்பிக்கையோடு இந்த சமூகத்தை எதிர்கொள்ள செய்யக்கூடியது தான் என்னுடைய பணியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள் என்கிட்ட விரும்புகிறாரோ என்று நான் பல நேரங்களில் சிந்தித்ததுண்டு. அதே மாதிரி இன்றைக்கும் இன்னும் பல பெண்கள் தன்னம்பிக்கையோடு தன்னுடைய சமூகத்தை எதிர்கொண்டு போராடி பணி செய்யணும், அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் தன் காலில் நின்று உழைத்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த பள்ளி இன்னும் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறது. இந்நன்னாளில் இப்பள்ளியின் வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தலைமை சகோதரிகள், தாளாளர்கள், ஆசிரியர்கள், உதவிய ஆயர் பெருமக்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், அரசு அதிகாரிகள் ஆகியோரையும் இப்பள்ளியில் படித்த மாணவியர்களையும் பாசத்தோடும் நன்றியோடும் இப்பள்ளி நினைவு கூறுகின்றது. பெண்கள் பொருளாதார தன்னிறைவு மூலமாக நம்பிக்கை பெற்றிடும் விதத்தில் தொழிற்பயிற்சிகளை தருவதும், அரசு திட்டங்கள் முழுமையாக மக்களை சென்றடைய வைக்கும் இலக்குடன் செயல்பட்டு வறியவருக்கு பணி என்ற அன்னை அன்னம்மாளின் விருது வாக்கின்படி நடைபயின்று 75ஆவது ஆண்டினை எட்டி பிடித்து அன்னை மரியாளின் வழிகாட்டுதல் மற்றும் உங்களின் பேராதரவுடன் நடைபோடும் புனித அன்னாள் சபையின் பெருமையான புனித ஜான் டி பிரிட்டோ தொழிற்பயிற்சி பள்ளி தொழிற்கல்வி மூலம் பெண்கள் பொருளாதார தன்னிறைவு காண தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சமூக மாற்றம் மற்றும் மேம்பாட்டுக்காக இன்னும் தனது பயணத்தை விரிவுபடுத்தியபடி தொடர்கிறது. நன்றி.